கடன் அடையணும் பணம் சேர ஆரம்பிக்கணும் வீட்டில் பதினாறு செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கணும் அப்படின்னா இன்றைய தினத்தை தவிர விடாதீங்க ரொம்ப எளிமையான விஷயம் இன்றைய தினம் நம்ம செய்ய போகிறோம் அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை மகாலய பற்றி நிறைவு பெறக்கூடிய இன்றைய நாள் அதே மாதிரி சேர்ந்துருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணமும் இரவு நேரத்தில் நிகழப்போகுது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் இன்றைய தினம் இந்த நீங்க தவற விடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல அனைத்து விதமான கெட்ட ஆரம்பிக்கும் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அதே மாதிரி இன்றைய தினம் வேற என்னெல்லாம் செய்யலாம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வரதுக்கு பதிவில் பார்க்கலாம் இந்த நான்கு அகல் விளக்கு கல்லூப்பு போதும் சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்களும் இந்த பதிவில் நம்ம சேர்த்து சொல்ல போறோம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறோம் இரவு தூங்குறதுக்கும் முன்னாடி நீங்க இந்த நான்கு அகல் அகல்விளக்கு கல்லுப்பு சொல்லியிருக்கேன் வேற என்னெல்லாம் சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க இதை எல்லாமே உங்க வீட்டுல இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிருங்க ஸோ பகல் நேரத்திலையும் செய்யலாம் இரவு நேரத்திலையும் செய்யலாம் பட் இன்று இரவுக்குள்ள நீங்க இதை செய்யுங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா நிலைவாசலையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைய தினம் செய்யணும் அதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சேர்த்து ஷேர் பண்றேன் ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்ல அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் நீக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே எதுவுமே கிடையாது ஸோ யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணணும் பணம் வரவு இருக்கணும் கடன் அடையணும்னு நினைக்கிற அனைவருமே இன்றைய தினம் நீங்கள் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஸோ என்னென்ன செய்யணும் அதே மாதிரி இந்த அகல் விளக்கு கல்லுப்பை என்ன செய்யணும் எந்த இடத்துல வைக்கணும் பல விஷயம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கும் அடித்து வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போன ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் மகாலய அமாவாசை இந்த அமாவாசை அப்படின்றது நிறையவே உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு நாள் வீட்லையும் சரி நம்ம வெளியும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது அது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்தி நிறையவே இருக்கும் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் ஒரு சில விஷயங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதம் அமாவாசை வரும் பார்த்திங்கன்னா அதற்குள்ளேயே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பாக நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்வோம் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு உப்பு மிளகு பச்சை கற்பூரம்னு சொல்லியிருப்பேன் அதையும் இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க வீடியோட எண்ணையும் உங்களுக்கு கொடுக்குறேன் டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சொல்லி பூஜை எறையில் வைக்க சொல்லியிருப்பேன் அதையும் நான் வந்து வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் அதையும் இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரே ஒரு தடவை செஞ்சால் போதும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு முறை செய்து பூஜைகளை வைத்தால் போதும் ஸோ அதையும் நான் வீடியோட இதில் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் கடன் சுமையை உங்களுக்கு நீக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இன்று பார்த்தீங்கன்னா நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்களை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுது போல தூங்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால எப்பொழுதுமே நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது எப்போவுமே பழக்கமாக வச்சுக்கோங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்களில் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடணும் உங்களுக்கு வந்து பால் சாம்பிராணி கருப்பு சாம்பிராணின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான சாம்பிராணி நல்ல சாம்பிராணி போட்டால் எதுவுமே ஆகாது ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி அதற்கு கூட நீங்கள் வந்து குங்கல் ஏற்ற வெள்ளை குங்கல் சொல்லியிருக்கோம் அதை கேட்டு வாங்கி அதையும் இடிச்சு பவுடராக ஸோ ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும்பொழுது உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நேர்மறை ஆற்றல் நல்லாவே உங்களுக்கு வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ மற்றபடி நம்ம எரிய வைக்கிற ஒரு முறையும் இருக்கு அந்த நெருப்பு ஸோ கறையில் எரிய வைக்கக்கூடாது Evet. அதே மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் எரிய வைக்கலாம் மண்ணெண்ணெய் இதை மாதிரி ஊற்றி எறி வைக்கக்கூடாது ஸோ வந்து கற்பூரம் ஈற்றி எரிய வைக்க முடியலன்றவங்க நீங்கள் நார்மலாக கொஞ்சம் நேரம் அந்த கையில் இடுக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை பிடிச்சிட்டு கொட்டாங்குச்சி கேஸில் கொஞ்சமாக எரிய வச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை தனியாக வச்சு எரிய வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும் ஸோ அதே மாதிரி இன்றைய தினம் சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகலை உங்களுக்கு வந்து அந்த புகை செட் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் போடணுன்ற அவசியம் கிடையாது அதை தவிர அதே மாதிரி நம்ம போடுற சாம்பிராணியுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பிராணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வித சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வரவும் வராது நிறைய பேருக்கு இருமல் வரும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பால் சாம்பிராணி இதெல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க இது எதுவுமே உங்களுக்கு எஃபெக்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கொடுக்காது சொல்ல போனால் அது எல்லாத்தையுமே சரியாக்கும் ஸோ அதனால் நம்ம கண்ட சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணின்னு சொல்லிட்டு நிறைய கலந்தே விற்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு நம்மளுடைய உடல்நிலையை கூடாது ஸோ இதை நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது மூலிகை சாம்பிராணி நல்லது ஆனால் வந்து கடைகளில் எப்படி இருக்கும்னு சரியா அதனால் நீங்கள் பால் சாம்பிராணி உங்களையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிராணி போடுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நான்கு அகல் விளக்குன்னு சொல்லியிருக்கேன் இதற்கு கூட இன்னும் ஒரு இரண்டு அகல் விளக்கு நீங்கள் வேணாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அது எதிர்க்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த அகல் விளக்கு முழுவதுமே நீங்கள் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க போடும் இந்த கல்லுப்பு நிரப்பும் உங்களுடைய கடன் தீரணும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு ஜஸ்ட் மனதில் சொல்லிக்கோங்க பிரபஞ்சத்தில் இது நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக கேட்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வேண்டிட்டு அந்த அகல் விளக்கில் நிரப்பிட்டு வீட்டோட உங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டோட நான்கு மூளைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நான்கு கார்னர்லேயுமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க இன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அதை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ இந்த நான்கு மூளைகள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூமுக்கு வைக்க வேணால் மொத்தமாக டோட்டலாக நான்கு மூளைகளில் வைங்க ஸோ இந்த இடத்துல வைக்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூளைகளில் தான் நமக்கு நெகட்டிவிட்டி வீட்டோட நான்கு மூளைகளில் தான் எந்தவித கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி இருக்குன்னா அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த கல்லுப்பை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் காலையில் எழுந்திரிச்சதோ இந்த கல்லுப்பில் கைப்படாமல் அப்படியே அகல் விளக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லுப்புகளையுமே நீங்கள் ஒரு தண்ணீரில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அதை அப்படியே வெளியே கால் படாத இடத்துல மண்பாங்கன இடத்துல இந்த தண்ணீரை ஊட்டிடுங்க அப்படி இடவசதி வசதி இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் இந்த மாதிரி மண்பாங்கன இடம் இல்லை தொட்டிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிட்ட கிச்சன் சிங்க்கில் ஊற்றிடுங்க தவறு கிடையாது அடுத்து இன்னொரு இரண்டு அகல் விளக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிடுங்க இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா நிலைவாசலை வைக்கிறதுக்கு நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிலைவாசலில் அமாவாசை தினத்தில் இந்த கல்லுப்பு வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வைக்கலாம் இல்லை மூன்று நாள் தொடர்ந்து வைக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த கல்லுப்பு இன்னொரு இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுலேயும் கல்லுப்பு இதே மாதிரி இருப்பேன் நீங்கள் நிலைவாசலில் இன்றைய தினம் வச்சுருங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வச்சுருங்க நாளை தினம் அதை எடுத்து சேம் இந்த நான்கு அகல் விளக்கு கரைப்பீங்களா அப்போ அதற்கு கூடயே அந்த உப்பையும் சேர்த்து கரைச்சிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாச்சும் பவுல் சின்ன பவுல் இருக்குது கண்ணாடி பவுல் இருக்குதுன்னா அந்த பவுலை நிரப்பி நீங்கள் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் வைக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த கல்லுப்புக்கு ரொம்பவே ஒரு சக்தி இருக்குது குறிப்பாக நீங்கள் அந்த அமாவாசையில் செய்யும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான பொருள்தான உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரொம்ப எளிமையான விஷயம்ன்றதுனால நம்ம அதை செய்யாமல் விடக்கூடாது கண்டிப்பாக இன்றைய தினம் இந்த மகாலய அமாவாசை சூரிய கிரகணம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிலைவாசலில் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு லெமனை கட் பண்ணி அதில் இரண்டு பக்கமும் குங்குமம் தடவி நிலைவாசலில் கண்டிப்பாக இன்றைய தினம் வைங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வைங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள எந்த விதமான நெகட்டிவிட்டியும் உள்ள வராது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி கந்தி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நாளை தினம் அதை எடுத்து தூக்கி போட்டுடுங்க ஸோ நான் அவங்களுக்கு நேற்றே இந்த லெமன் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் வீடியோஸ் போட முடியல நிலைவாசலில் நம்ம எப்பொழுதுமே அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது இரவு நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி லெமனை நிலைவாசலை வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி அப்படி அந்த இரவு நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அமாவாசையை அன்று வைக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஒட்டடை தூசி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் குறிப்பாக ஆகாச கரட கிழங்கு நிலைவாசலை கட்டி வைங்க இந்த கிழங்குக்கு ரொம்பவே சக்தி இருக்குது அனைத்து கெட்ட சக்திகளும் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் சரி அது அப்படியே அது உள்வாங்கி வச்சிருக்கோம் அப்படியே கிழங்கு சுருங்கிடும் சுருங்கினதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் இன்னொரு கிழங்கு கட்டலாம் இன்றைய தினம் அமாவாசை அப்படின்றதுனால நாட்டு மருந்து கடைகளை கேட்டு வாங்கி இந்த கிழங்கு கட்டிவிடுங்க ஆல்ரெடி கட்டி நன்னும் வளரல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே மாதிரி நல்ல ஆகாச கடைக்காகங்க பார்த்து வாங்கி கட்டுங்க நிறைய பேர் வந்து டூப்ளிகேட்ஸும் அதில் அவைலபிளாக இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வாங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து கடைகளில் நல்லா இருக்க கடை கடைகளில் நீங்கள் வாங்கி இதை கட்டுங்கள் இந்த கிழங்குல ஒரு செடி மாதிரி முளைக்கும் அது வளர வரல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வ நிலை நம்மளுடைய பொருளாதார நிலையும் வளர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அது ஏதாச்சும் கிழங்கு சுருங்கிடுச்சு பூசம் பிடிச்சிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் கந்திரிச்சும் நீங்கிடுச்சு நம்மளுடைய நிலைமை இதற்கப்புறமா வளர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அதனால் அது மறுபடியும் வளர்கிற வரைக்குமே சுருங்கிடுச்சின்னா வளர்கிற வரைக்குமே அந்த கிழங்கு மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருங்க வளராத பட்சத்தில் ரொம்ப நாள் ஆச்சு இன்னுமே வளரலைன்றப்ப மறுபடியும் ஒரு கிழங்கு மாத்திரத்தில் தவறு கிடையாது வாங்கும்பொழுதே நீங்க லைட்டா துளு விட்ட மாதிரி கிழங்கு இருக்குன்னா அதை கூட பார்த்து வாங்கி கட்டலாம் ஸோ இப்போ வந்து இந்த நான்கு அகல் விளக்கு அதே மாதிரி நிலைவாசலை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பதிவில் பார்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம போன வருடமுமே இந்த மாதிரி நான்கு அகல் விளக்கு பயன்படுத்தி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக இது நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பிரீத் ஸ்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணுவா பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி